வணக்கம் நண்பா, வெல்கம் டு சினிமா தமிழா. ஒரு வழியாக குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சு நண்பா, இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கரெக்டாக கண்டினியூவாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. குரூப் டூ எக்ஸாம் எழுதின எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் வீடியோக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கனா காணும் காலங்கள் சீசன் டூவோட எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணோன்னே நம்ம மாடர்ன் ஸ்கூலோட சேர்மன் நாச்சியப்பனை தான் காட்டுறாங்க. அவர்கிட்ட அவர் அசிஸ்டன்ட் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சார், ரெண்டு யூடியூப் சேனல் இருக்குது, அந்த யூடியூப் சேனலில் ரெண்டு சேனலுமே 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லி நம்ம ஸ்கூலை ப்ரொமோஷன் கொடுக்க சொல்லியிருக்கோம், பண்ணிடலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே பண்ணிவிடுங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு கேட்குறாரு. 2 லட்சரூபா கேட்குறாங்க சார், கொடுத்துடலாமா, பண்ண சொல்லிடலாமான்னு சொல்கிறாரு. சரி ஓகே பண்ண சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற வீடியோஸ்லாம் எடுத்து காட்டிகிட்ருக்காரு. காட்டிகிட்ருக்கப்போ அதில் ஒரு வீடியோ வருது, அதில் செரியோட வீடியோ ஒரு வீடியோ வருது. அவர் ஸ்கூலை விட்டு வெளியில் போகிறப்போ அந்த பசங்க எல்லாம் போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்ன அப்போ அந்த வீடியோவை யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு உடனே நாச்சியப்பன் ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டு என்ன வீடியோ அது, செரி எங்கே போ அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறப்போ செரி இந்த மாதிரி சிறகுகள் ஸ்கூலில் சேர்ந்துட்டார் சார், அவர் இப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே உடனே நாச்சியப்பன் கோவப்பட்டு அவர் அசிஸ்டண்ட்டை திட்டுறாரு. நான் எத்தனை டைம் சொன்னேன், செரி நம்ம ஸ்கூலில் கூப்பிடுங்க, எவ்வளோ பேக்கேஜ் வேணால் கொடுங்க, பிரச்சனை இல்லை, சரியே கூப்பிடுங்கன்னு சொன்னல, ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அவர் வரமாட்டேன்ட்டாரு, நல்ல ஆஃபர்லாம் கொடுத்தோம், அவர் வரமாட்டேன்ட்டாரு, நாங்கள் என்ன சார் பண்ணுறது அதுக்கு மேலே, அதனால தான் சார் விட்டுட்டோம். பட் அவர் சிறகுகள் ஸ்கூலில் எப்படி ஜாயின் பண்ணார் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே எப்படி ஜாயின் பண்ணால், எதனால் அவனுக்கு எவ்வளோ பேக்கேஜ் தராங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்ட உடனே இல்லை சார், பேக்கேஜ் மூலிமா அவன் ஜாயின் பண்ணல, அவன் பழைய ஸ்டூடெண்ட்டு, அதனால் போய் ஜாயின் பண்ணிட்டான் போல், மற்றபடி வேறு எதுவும் இல்லை சார், நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார், பட் அவன் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறேன்னு பாரு, இது வரைக்கும் நான் சின்னதாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் அவங்கள பெருசாக வளர விடாமல் நான் அடிக்கணும், அடித்து இப்போவே அவங்கள அடக்குனா தான் உண்டு, அவங்க ஸ்கூலை பெருசாக்குறதுக்காக நிறைய ஐடியாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதை எல்லாத்தையும் நம்ம தடுக்கணும், இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணிவிட்டு நந்தினியை கட்டுறாங்க. நந்தினி காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. கிளம்பிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் எந்திரிக்கிறா. எந்திரிச்ச உடனே நந்தினி, ஐயாம்மா ரொம்ப உடம்பு முடியலையா, இன்றைக்கி நீ வேலைக்கு போக வேணாமான்னு சொல்லி சொல்கிறா. இல்லைம்மா வேலைக்கு போகணும், அந்த வீட்டில் இருக்கவங்க ரொம்ப திட்டுவாங்க, நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னாலும் நந்தினி மறுபடியும் கோவப்பட்டு, இல்லைம்மா நான் தான் சொல்கிறேன்ல, நீ போவேணாமா, சரி ஓகே இல்லைனா நான் லீவ் போட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லும் போது நந்தினியோட அம்மா, இல்லை இல்லை நீ போக வேண்டாம், நானே போய்க்கிறேன், இல்லை பரவாயில்ல எல்லாம் வீடு, நான் நீ போகல, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் டேப்லெட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீ போக வேண்டாம், நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா நீ டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும் போது, இல்லைம்மா டேப்லெட் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, நான் இன்னும் வாங்கவே இல்லை, நாளைக்கு தான் போய் வாங்கணும், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏம்மா இப்படி இருக்க, நீ மாத்திரைலாம் நேரத்துக்கு கரெக்டாக போட்டுருமா, இல்லைன்னா பெரிய பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ ஸ்கூலுக்கு போன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே நந்தினி ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். போகும்போது ஹரிதா கூட நடந்து போயிட்டுருக்கான். ஹரிதா அதை பார்த்துட்டு, ஏன் நந்தினி ரொம்ப சோகமாக இருக்க, என்னாச்சு, எப்போ பாரு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன பிளான், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும் போது நந்தினி, இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் போக மாட்டாங்க, டேப்லெட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே, சரி ஓகே பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விடு, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் போகும்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் போகலாம், எனக்கு தெரிஞ்ச அன்கிள் ஒருத்தர் டாக்டராக இருக்காரு, அவரை போய் மீட் பண்ணலாம், மீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அம்மாவை காமிக்கலாம், அம்மாவை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் அவர் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே நந்தினி, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ், சாயந்தரம் நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நான் ஹரிதாவும், ஓகே நான் கண்டிப்பாக சாயந்தரம் வரேன், நம்ம டாக்டரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அங்கே கட் பண்ணிவிட்டு பிரின்ஸ்பாலை காட்டுறாங்க. பிரின்ஸ்பாலும் பூச்சியப்பனும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது, என்னையா பழைய ஃபங்க்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு, பழைய பசங்கெல்லாம் புது பசங்க இவங்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும் போது, ரெண்டு பேரும் ரெண்டு டீமாக இருந்து பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க சார், கவலையே போடாதீங்க, ஃபங்க்ஷன் ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது மலை டீச்சர் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு, சார் இந்த மாதிரி பழைய ஸ்டூடெண்ட்டோட ஃபைலு டேட்டாஸ்லாம் கேட்குறேன், இல்லைங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே பிரின்ஸிபல், என்ன என்ன பூச்சியப்பன் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, கேட்டால் எடுத்து கொடுக்க வேண்டியதானு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பூச்சியப்பன், சார் இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் எல்லாத்தையும் ஸ்டோர் ரூமில் தான் சார் வச்சுருந்தோம், ரொம்ப நாள் ஆகிடுச்சு, எல்லாம் ஏலியாது இதுன்னு குறித்து சாப்பிட்டுச்சு சார், பழைய ஃபைலு எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே பிரின்ஸிபல் ரொம்ப கோவப்பட்டு, என்ன பூச்சியப்பன் ரொம்ப அலட்சியமாக சொல்கிறீங்க, அவங்க இதை வச்சு தான் மொத்த இந்த ப்ராசஸே இறங்கியிருக்காங்க, பட் நீ அதுவே இல்லைங்கிறீ, இப்போ எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும் போது பூச்சியப்பன், எனக்கு தெரியாது சார், நான் என்ன சார் பண்ணுறது, லாக்டவுன் டைமில் 2 வருஷத்தில் எலி இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமா சார், இந்த மாதிரி லாக்டவுன் வரும் கொரோனா வரும்னு எனக்கு தெரியுமா சார், எனக்கு தெரியல சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோன்னா மலை டீச்சர் இருந்துட்டு, சார் இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டத்தில் டேட்டாவில் வச்சுருப்பீங்களே, அதில் டேட்டா பேக்கப்லேருந்து எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் போது, இல்லை மேம் இப்போ தான் சிஸ்டம்லாம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெக்கார்டாக ஃபைலாக தான் இருந்துச்சு,
பட் இப்போ அதுவே இல்லைங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கோம், பிரின்ஸிபல் சரி ஓகே மேம் நீங்கள் போய் கிளாஸுக்கு போங்க, நான் ஏதாவது என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அங்கே கட்பட்டு பசங்களை காட்டுறாங்க. பசங்க எல்லாம் பழைய பசங்க ஒரு டீமும் புது பசங்க ஒரு டீமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிறப்ப பழைய பசங்க இந்த மாதிரி மச்சான் நீ கேன்டீன் ஒர்க்லாம் நீ பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்டையும், நீ இந்த மாதிரி டான்ஸு ஃபோட்டோஸு இதெல்லாம் நீ பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி விக்கிக்கிட்டையும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அந்தாண்டை கட் பண்ணிவிட்டு புது பசங்களை காட்டுறாங்க. அவங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்களே எடுத்துட்டு நம்ம எப்படி நம்ம என்னடா பண்ணுறது, அவங்க பெரிய வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு நம்ம கூட சின்ன வேலையெல்லாம் கொடுத்தாங்க நம்ம கெத்து என்ன ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு புது பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணிவிட்டு கிச்சாவை காட்டுறாங்க. கிச்சா டே எனக்கு வெல்கம் ஸ்பீச் மட்டும் கொடுங்கடா, நான் அடிக்கடி அதை தாண்டா பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த தடவையும் அதே மாதிரி எனக்கு வெல்கம் ஸ்பீச் எனக்கு கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும் போது அவங்கள பயங்கரமாக கலாய்க்கிற மாதிரி, கோபி அதை விட ஒரு பெஸ்ட்டாக இருக்கு மச்சான், ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ மேலே ஏறி 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 இறங்குற மாதிரி ஒரு வேலை இருக்குது நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவொடனே கிச்சாவும் வெகுளியா சரி மச்சான் பண்ணுற மச்சான் சொல்லு மச்சான்னு சொல்கிற கூட்டுறது பெருக்கிறதுலாம் இருக்குது நீ தான் மச்சான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு புது பசங்க எல்லாம் பழைய பசங்கக்கிட்ட என்ன வேலை செய்ய நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பழைய பசங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லவும் இல்லை பெரிய பெரிய வேலை எல்லாத்தையும் நீங்களே எடுத்து நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அப்போ சின்ன சின்ன வேலை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன வேலை தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டோன்னு அபி ரெண்டு டீமையும் ஆஃப் பண்ணி சரி ஓகே நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள், ரெண்டு லிஸ்ட்டையும் என்கிட்ட கொடுங்க நம்ம அதுக்கு அதை பொறுத்து நம்ம எல்லாம் ஒரு டீமாக ஆர்கனைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது கிளாஸுக்கு இன்னொரு பையன் உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு டே இதெல்லாம் உங்களுக்கு மேட்டரே தெரியாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, பழைய ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு டேட்டாஸ் எதுவுமே இல்லையாண்டா, எல்லாமே கொரோனா டைமில் எழுத்தி நடிச்சான், எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஸ்டாஃப் ரூமில் எல்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்க, மலை டீச்சர்லாம் ரொம்ப சோகமாக இருக்காங்கடா, இந்த டைமில் நீங்கள் என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே எல்லோரும் பார்த்துட்டு என்னது லிஸ்ட்டு இல்லையா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சோன்னா கௌதம் வந்துக்கிட்டு சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, எல்லா ஸ்டாஃபுக்கும் யாராவது ஒரு ஒன்று ரெண்டு பேர் காண்டாக்டில் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் அவங்க நம்பர் எடுத்து அவங்க மூலியமாக அவங்க பேஜில் இருக்க எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்றலாம், இது நல்ல ஐடியாவாக இருக்குது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்கிறான். உடனே அபியும் இது ஓகே நல்ல ஐடியா இருக்குது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே கௌதம் கோபி அவங்க கூட இன்னொரு இந்த ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அவங்க ஒரு டீமாக போயிட்டு ஒரு ஸ்டாஃப்கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்டவொடனே அவங்களோட தெரிஞ்ச நம்பர் அவங்க கொடுக்குறாங்க. புது பசங்க ஒரு டீமாக போயிட்டு ஒரு மேம்கிட்ட கேட்குறாங்க, அந்த மேமும் அவங்களுக்கு இருக்கிற காண்டாக்டை கொடுக்குறாங்க. பழைய பசங்க கோபி கௌதம் போயிட்டு பிடி சாரை மீட் பண்ணுறான். மீட் பண்ணிவிட்டு பிடி சார்ட்டை கேட்குறாங்க. அங்கே அவர் ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருந்த ஒரு பையனோட காண்டாக்டை கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு காண்டாக்டை கொடுக்குறாங்க. காண்டாக்டை கொடுத்தோன்னா சரி ஓகே இதை வச்சு நம்ம இதை இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஸ்கூல் முடிஞ்சு நந்தினியும் ஹரிதாவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற போது அவங்களோட தங்கச்சி அங்கே ரொம்ப கோபமாக அழுதுகிட்டே ஒடியாரா ஒடியாரதை பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பதறி போய் ஓடுறாங்க. ஓடி போய் உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க அம்மா மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. உடனே நந்தினி ஹரிதா அவங்களோட தங்கச்சி மூணு பேரும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுற டாக்டர் இந்த மாதிரி உங்கள் அம்மா ஒரு வாரமாக டேப்லெட் எடுத்துக்கலாமா அதனால தான் பிரச்சனை, பட் இதே மாதிரி கண்டினியூ ஆனிச்சுன்னா அம்மாவோட உயிருக்கு ரொம்ப ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே ஹரிதா ஓகே சார் இப்போ அவங்களுக்கு வந்து பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் போது இல்லை இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நார்மலாக தான் இருக்காங்க நாளைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், ஆனால் பட் இது மறுபடியும் கண்டினியூ ஆனிச்சுன்னா அவங்க உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும் இதை கண்டினியூ ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லும் போது நந்தினியும் ஹரிதாவும் ஓகே சார் நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதை விட எபிசோட் 14 முடிக்கிறாங்க. ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் நண்பா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.